செஸ் ஒலிம்பியாட்டில் பங்கேற்க சர்வதேச செஸ் விளையாட்டு வீரர்கள் சென்னை விமான நிலையம் வருகை தந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லதா. லதா, கூடுதல் விவரம் என்ன? செஸ் ஒலிம்பியாட் போட்டி வந்து தொடங்குவதற்கு இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் வெளிநாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வந்து தொடர்ந்து சென்னை விமான நிலையம் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையம் வரக்கூடிய வீரர் வீராங்கனைகளை வந்து தமிழ்நாடு அரசு உரிய முறையில் வந்து அவர்களை வரவேற்று சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் வந்து தங்க வைப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து செய்து தந்து கொண்டிருக்கிறார்கள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியானது தொடங்குவதற்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் அனைத்தும் வந்து தீவிரமாக வந்து தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. அந்த வகையில் மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி 28ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 10ஆம் தேதி வந்து முடிவடையக்கூடிய நிலை இருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட 187 நாடுகளைச் சேர்ந்த 2500 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் வந்து பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்னும் 4 நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து வெளிநாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் வந்து வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று காலை சரியாக 9 மணி அளவில் வந்து உருகுவே, டோக்கோ, நைஜீரியா, தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளைச் சேர்ந்த 15 வீரர் வீராங்கனைகள் வந்து தற்போது வருகை தந்திருக்கிறார்கள். இவர்களை வந்து அரசு உரிய முறையில் வந்து வரவேற்று அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் வந்து செய்து சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் வந்து தங்க வைக்க அனைத்து ஏற்பாடுகளையும் வந்து செய்து கொடுத்திருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நியூஸ் நம்பகத்தன்மையோட இன்டெப்தா டீடைல்டா ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டண்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஹெச் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஹெச்ல இந்த நம்பர்லயும், டாடா பிளேல இந்த நம்பர்லயும், டிஷ் டிவில இந்த நம்பர்லயும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.